பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை நேற்றைய தினம் சந்தித்தார். நேற்றைய தினம் காலை 11:30 மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. 2 மணி நேரம் வரை இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் மாவை சேனாதிராஜா, செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், சி வி கே சிவஞானம், த சத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை இது சம்பிரதாயபூர்வமான சந்திப்பு என தெரிவித்தார். வணக்கத்தை தெரிவித்து, சகோதரர்களே, இன்று யாழ்ப்பாணத்திலே நம்முடைய தமிழ் நேஷனல் அலையன்ஸினுடைய தலைவர்களை சந்தித்தலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அருமையண்ணன் மாவே சேனாதி ராஜா அவர்கள் இருந்தார்கள். டிஎன்ஏவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய அருமையண்ணன் சுமந்திரன் அவர்கள் இருந்தார்கள். சி வி கே சிவஞானம் ஐயா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள், செல்வன் அடைக்கலநாதன் அண்ணன் அவர்கள், ஸ்ரீதரன் அண்ணன் அவர்கள், தமிழரசு கட்சியினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் இருந்தார்கள். இது பரஸ்பரம் ஒரு நட்பு பாராட்டி, குறிப்பாக தமிழ் நேஷனல் அலையன்ஸுடைய தலைவர்கள் சென்னை வரும்பொழுது நம்மை வந்து சந்திப்பது ஒரு வாடிக்கை, ஒரு வழக்கம். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திற்கு தமிழ் நேஷனல் அலையன்ஸுடைய தலைவர்கள் வந்திருந்தார்கள். 2014-15 சமீபத்தில் இதனுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய சுமந்திரன் அண்ணன் அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்து சந்தித்து விட்டு சென்றார்கள். மரியாதை நிமித்தமாக யாழ்ப்பாணத்திற்கு வந்து அவரை இப்போது நான் சந்தித்துவிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சந்தித்துவிட்டு செல்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய இந்த பொருளாதார நெருக்கடி சமயத்தில் குறிப்பாக நம்முடைய இந்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை மக்களுக்காக எண்ணற்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சப்போர்ட்டாக மக்களோடு இந்தியா இருக்கிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காக. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் டாலருக்கு மேல்பட்ட அளவில் இந்தியாவிலிருந்து இலங்கை மக்களுக்கு உதவிகள் வந்திருக்கிறது. அது கரன்சி ஸ்வாப்பாக இருக்கலாம், ஏஷியன் கிளியரிங் யூனியனில் இலங்கைக்கு இருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம். குறிப்பாக நம்ம தமிழ் நியூ இயர் April 14 40,000 மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு வந்திருக்கிறது. அதன் பின்பு 11,000 மெட்ரிக் டன் அரிசி, April 29 சமீபத்தில் 760 kg மிக முக்கியமாக லைஃப் சேவிங் கிரிட்டிக்கல் மெடிசன்ஸ் இந்திய அரசு இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இலங்கையினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அதை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் தமிழக சட்டசபையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் உட்பட இலங்கை மக்களுக்கு, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கூட 120 கோடிக்கு மேற்பட்ட உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அதை வந்து பாரதிய ஜனதா கட்சியும் கூட சப்போர்ட் செய்திருக்கின்றோம். நேற்று நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நோடல் ஆஃபீஸர், அதே போல் நேரடியாக இந்தியன் கவர்மெண்ட், இலங்கையில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய எம்பசி நேரடியாக அந்த பொருட்களை வந்து இலங்கை அரசிடம் ஒப்படைப்பதற்காக நேற்று ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் வந்து இந்திய நாடு, குறிப்பாக தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருட்களும் கூட இந்திய நாடு இலங்கை மக்களுக்கு நம்முடைய தூதரகம் மூலமாக அளிக்கிறது.